புதுவை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு நாராயணசாமி அவர்களுடைய தாயார் அம்மையார் ஈஸ்வரி அம்மாள் அவர்கள் மறைவு என்பது அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாக அமைந்திருக்கிறது. அவர் மறைந்த அன்று நான் பெயரால் பாதிக்கப்பட்டிருந்த டெல்டா பகுதிகளில் என்னுடைய பயணத்தை நான் மேற்கொண்டிருந்த காரணத்தால் அன்று நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்த முடியாத நிலைக்கு நான் ஆளாக்கப்பட்டேன். இருந்தாலும் இன்று நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு வந்து அவருடைய திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து என்ற அஞ்சலியை செலுத்தி அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்திருக்கிறேன். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய இரங்கலை நான் ஏற்கனவே அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருந்தாலும் நேரடியாக வந்து இப்பொழுது நான் தெரிவித்தேன்.